லாஸ்ட் வாரம் என்ன நடந்துச்சு? போன வாரம் இஸ் செலிப்ரேஷன் வீக். அதுல டிவி ஜெயிச்சது தர்ஷன், குட் நியூஸ். கூட ஜெயிச்சது வந்து சக்தி, பேட் நியூஸ். எல்லாருக்கும் மேடம் பத்தி தெரியாத ஒரு விஷயம் சொல்லு. எல்லா ஹோட்டல்லையும் காலையில பொங்கல் பண்ணுவாங்க, மதியம் பிரியாணி பண்ணுவாங்க, ஆனா மேடம் பிரியாணியே பொங்கல் மாதிரி பண்ணுவாங்க. அதுலயும் நான் போய் கேக்குறேன், என்ன மேடம் இப்படி இருக்குன்னு கேட்டா மேடம் 2-in-1 வாய மூடின்னு துண்டுன்னு என்னையே தம்பிங்கவா. தங்கச்சி பாசத்தை பொடியிறது, ஆஃப் ஸ்கிரீன்ல ஊட்டி ஆண்டிக்கிட்ட போன் பண்ணி வடிறது. ஆனா தம்பி பயங்கர அப்செட்ல வந்திருக்காங்க. போன வாரம் ஒரு டிவி குடுத்தீங்கல, அதை எத்தனு போய் செகண்ட் ஹேண்ட்ல விக்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டீமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிதான் டிவியை குடுத்திருக்காங்க. நீங்க வாங்கல மேடம் வந்து சார், போன வாரம் கை ஃபுல்லா ரத்தமாம ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் சொன்னாங்க. நல்லா சமைச்சு நீங்க தானே கிள்ளி கிள்ளி கனவாந்தலைவான் பாத்தீங்க. ஓபன் கங்கம் ஸ்டார். மேடம் பேசினாதான் சார், மேடம் சார் கருவேப்பிள்ளைய கூட எடை போட்டு தான் சமைப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீ எடை போட்டதுக்கு யூபி வாசம் இரும்பு கடை போடு, நல்லா ஓடும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துறோம். பாட்டா மியூசிக், இந்த பழைய கோமாளிங்க சில திருட்டு பூனைங்கெல்லாம் இருக்கு, அதுங்களுக்கு தெரியும் இதுல என்ன ஊத்துனா ஜாஸ்தி ஆகும். குழாயிலயோ இல்ல உங்க பக்கத்துல இருக்கிறதுலயோ தண்ணி இருக்காது. ஐயோ பெருமாளே, எந்த டேபிள்லயும் தண்ணி வரான்னு சொன்னீங்களே, ஒரு டேபிள்ல மட்டும் தண்ணி வரும். கிரேசக்கா டேபிள் பைப்ல இருந்து, இல்ல கிரேசக்கா கண்ல இருந்து. அந்த வானத்துல இருக்கிற நிலா உன்ன பார்த்து வெக்கப்பட்டு வருது. மணி மணி, அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபினிஷ் பண்றது இருக்கட்டும், நான் உன்னை ஃபினிஷ் பண்ணி இன்னைக்கு அனுப்புறேன். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. முத்துப்பாண்டி ஜெயன் ரவி வாய்ஸ் எடுத்துருக்கேன். முத்துப்பாண்டி ஜெயன் ரவி இல்ல, எனக்கு தெரியும், ஹீஸ் மை சன் சந்தோஷ், அந்த வாய்ஸ் எடுக்கிறேன். தோப்புக்கரணவாப்பா, எனக்காக என்ன வேணா பண்ணு சொன்னல. எனக்காக தோப்புக்கரணம் போடுவியா? உனக்காக தோப்புக்கரணம் போடுனா தூக்கக்கரணம். வலிக்குது வலிக்குது எல்லாமே. உன்னால முடியுக்கா, நீ ஜெயிக்க பிறந்தவ, இந்த ஷோக்கியா வந்தவனே மறந்தவ. பட்டுக்குடி தோப்புக்கரணம். மரியாதை மரியாதை. சரியான அடி, சிறப்பான அடி. அத கேமரால அப்படியே புடி. ஹோல்ட் அப். பாஷா, உன் கூட எனக்கு பழைய பக இருக்கு. என்ன பக? நீ மக்களை தான் திருடுவ, நான் மக்கள் மனசையே திருடுவ. நீ மக்களை தான் கடத்துவ, ஆனா நான் 1.5 மணி நேரத்தே கடத்துவ. தோப்புக்கரணம் போடு. தோப்புக்கரணம் தோப்புக்கரணம். அரே ரோபோ ப்ளீஸ். போட்டாச்சு, பாத்து காரணம் எனக்கு நீ போடு. எந்தெல்லாம் போல்ட் நிக்கல் போட முடியாது, இந்த நக்கல் தான் வேணான்றது. தஞ்சை வீ டேக் அவே மஸ்ட் ஹே சம்திங். மார்க் ஆண்டனி தோப்புக்கரணம் போட்டு நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு நேரம் போட்டதே? இப்ப போறேன் சார. சார் உங்க கால்ல கூட வந்து நான் போறேன் சார். போறேன் சார். ஏய் நீ மார்க் ஆண்டனிடா சார். மார்க் நீங்க தான் சார் போறது. இவ்வளவு கஷ்டப்படி செய்வீங்க? ஈஸியா செய்ய சொல்லி தட்டு நானு. ஈஸியா சொன்னா இரு சீவு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துறோம். சிவாங்கி என் கப்பட போறியா? உனக்காக தோப்பு கரணே எல்லாத்தையும் போட்டுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டேய் ஒளினா போடு. சிட்டி நீ ரோபோ. அப்ப 30 போடு. அம்மா என்ன இது? இதுவும் குப்பையா இருக்கு, இதுவும் குப்பையா இருக்கு. வலி வலி அதை கழுவு. தள்ளி செல்லு.
ஒரு மனுஷங்க உயிரை கொடுத்து பூசிங்கா பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ ஸ்லோவா பண்ணா கண்டிப்பா வி ஆர் ஃபெயிலியர். யார் சமீப எங்க வந்திருக்கான்? அடா பாவி, இதை 20 நிமிஷம் முன்னாடி பண்ணினா நம்ம ஜெயிச்சிருப்போமே. சோ தர்ஷன், ஃபுல் சேட்டா ஃபுல் விளையாட்டு. இங்க பாதி பேர் ஜூஸ் இருக்குனா அதுக்கு நான் தான் காரணம். ஆனா ஒன் டேபிள்ல இல்லையே. ஏன்னா உனக்கு வெறும் ஜூஸ் புளியில வேலை தான் கொடுத்தோம். அதுவும் ஒழுங்காக செய்ய மாட்டேன். கமல் சார் கேட்டாப்லாம் போட்டுங்க. சார் நின்றுகிட்ட 20 நிமிஷம் தூங்குனா சார், நான் கண்ணால் பார்த்தேன் சார். நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் தூங்கல, மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்னது அற்புதராஜ் அட்வான்டேஜ்ல தோத்துட்டாரா? அற்புதராஜ் தோத்துட்டாரா? மேடம் வச்சுட்டு ஜெயிச்சாதான் நீங்க சந்தேகம் பண்ணணும். தோத்தா சந்தேகப்படவே கூடாது. தெரிஞ்சுதான சார், மதுரையில் நான் எவ்வளவு பெரிய பொறுக்கி தெரியுமா சார்? எத்தனை பேர் ரவுடிகளை ஓட ஓட வெட்டிருக்கேன். எவ்வளவு பொறுக்கி வேலை நான் பார்த்திருக்கேன். இதான் பொறுக்க தெரியாது எனக்கு. பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்து ஒரு டாஸ்க் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ சந்தோஷ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சேலஞ்ச்? ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பொறுக்கி அரிசி பட்டாணி பொறுக்கி சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், பட்டாணியை பொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மத்த கடலை எல்லாம் பொறுக்கிடுவோம். கடைசியில பட்டாணி மிச்சம் நினைச்சேன் சார். மத்த கடலை பொறுக்கும் போதே ஒரு நிமிஷம் முடிஞ்சு. இந்த டாஸ்கை பிரமாதமா செஞ்சு அட்வான்டேஜ் வின் பண்ணி இருக்கிற அம்மு அபிராமிக்கு இந்த இடத்துல நான் ஒரு பொறுக்கிங்கிறதுல பெருமைப்பட்டேன் சார்.